பிசாசு வந்து விசுவாசத்தை தொடவே முடியாது. ஏன்னா விசுவாசம் கர்த்தரிடத்திலிருந்து வர்றது. ஏன்னா விசுவாசம் பவர்ஃபுல். விசுவாசத்தை பிசாசால அசக்கவே முடியாதுங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. விசுவாசம் சூப்பரா வேலை செய்யும். விசுவாசம் வேலை செய்யும் போது உன் முன்னாடி இருக்கிற மலை பெயரும், உங்க முன்னாடி இருக்கிற கொந்தளிக்கிற கடல் அமைதியா இருக்கும், காற்று அமைதியா இருக்கும். 12 வருஷம் பிரச்சனையோ 18 வருஷம் பிரச்சனையோ இல்ல செத்து போய் மடிந்து 4 நாள் ஆச்சு நாறுதோ எல்லாத்தையும் மாத்தி போட்டு விசுவாசத்தின் மூலமா மகிமையே காணலாம். அப்படிப்பட்ட வாழ்வை நான் உனக்கு உருவாக்கி தரேன். தேவன் கூட இருந்து சொல்லி தருவார். ஒளிய முடிவெடுக்க மாட்டார். நிறைய பேர் நினைக்கிறோம் அவரே முடிவெடுப்பார். கிடையாது, செய்ய மாட்டார். ஏன்னா தேவன் மனிதனுக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுத்துட்டார். இந்த சுயாதீனத்தை எப்படி இயக்க வேண்டும் என்று மனிதன் தான் முடிவெடுக்கணும். இந்த சுயாதீனத்தை எப்படி அவன் பயன்படுத்துகிறான்? விசுவாசத்தின் அடிப்படையிலே. பாருங்க, இப்போ ஒரு விசுவாசம் இருக்குன்னா சுயாதீனமும் இருக்கு. இப்போ என் சுயாதீனமும் விசுவாசமும் சேரணும். விசுவாசன்றது கர்த்தர் எனக்குள்ளாக துவக்குகிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது விசுவாசை துவக்குபவரும் அவர் தான். அப்போ சுயாதீனன்றது நான். இப்போ என்னை வச்சு தான் இந்த விசுவாசத்தை எப்படி கொண்டு போக போகிறார்ன்றத கர்த்தர் பார்க்குறாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதேன் தோட்டத்தை எடுத்துங்களேன். ஆதாம் ஏவாலையும் கொண்டு வந்து தோட்டத்தில் வச்சிட்டார். வச்சிட்ட உடனே பண்படுத்து, பாதுகாத்துக்கொள், இதை பெருகச்சை, இதை என்ன வேணா பண்ணுன்னு சொல்லி அவன்கிட்ட ஒரு ஃப்ரீ வில்லையும் கொடுத்துட்டாரு, ஏதேன் தோட்டத்தையும் கொடுத்துட்டாரு. இப்போ ஏதேன் தோட்டமும் அவன் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே தான் ஆதாம் இருக்கா? அப்படி ஃப்ரீ உள்ள ஆதாமுக்குள்ளே இருக்கு. இப்போ இந்த ஃப்ரீ வில்ல உள்ளே இருக்கிற அந்த சுயாதீனத்தை எப்படி இந்த ஏதேனில் ஏதேன் தோட்டத்தை வச்சு அதை உருவாக்க போகிறன்றது ஆதாம் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஊழியத்தை எடுத்துங்க, ஒரு குடும்பத்தை எடுத்துங்க, ஒரு தொழில எடுத்துங்க, அது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஏதேன். இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஃப்ரீவில் வச்சு இதை எந்த அளவுக்கு நீங்கள் உயர்த்த போகிறீங்க, எந்த அளவுக்கு இதை பெருக பண்ண போகிறீங்க, எந்த அளவுக்கு இதை வளமும் பசுமையாய் நன்மையாக வைக்க போகிறீங்கன்றது உங்களுடைய சுயாதீனத்தின் அடிப்படையில் இருக்குது. ஒரு மாடு வளர்க்குறீங்களா? எத்தனை பேர் மாடு கீடு வளர்க்குறீங்களா? ஆடு மாடுலாம் வளர்க்குறோம். புல்லை போடலாம், தின்றது யாருடைய வேலை இல்லை, அதோடைய வேலை தானே. போய் அறுத்துட்டு வந்து பசுமையாக இருக்கிறத போட்டுடலாம். கர்த்தர் அந்த மாதிரி தான் பாருங்க. அவர் என்னை பசும்புல் இல்லங்களில் தின்ன பண்ணுகிறார்னு சொல்ல, அவர் என்னை பசும்புல் இடங்களில் மேய்க்கிறதுனா என்ன, கொண்டு போய் விட்டுறாரு. நல்ல ஒரு பசும்புல்லை பார்த்து கொண்டு போய் மேய்ப்பா, நீ எந்த அளவுக்கு மேய் நினைக்கிறீ அந்த அளவுக்கு என்ன பண்ண, மேய்ச்சிக்கோ. நீ உன் விருப்பம், தோட்டம் பெருசு, உன் வயிறும் நீ சாப்பிட்ணுன்னு பண்ணுற உன் எண்ணமும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால் மேய்கிறதுன்றது என்னுடைய வேலை. சொல்லுங்கள், மேயிறது என்னுடைய வேலை. பக்கத்தில் பா சொல்லுங்கள், மேயிறது உங்களுடைய வேலை. நெகட்டிவாக ஒன்று இருக்குது, ஊர் மேயிறான்னு சொல்லுவாங்களா? அது கிடையாது. சில விஷயத்தை கரெக்டாக சொல்லிடணும் இல்லை. இந்த மேயிறது வந்து பாசிட்டிவான மேய்கிறது, ஏன்னா இது கர்த்தர் மேய்கிறார். இது வந்து நெகட்டிவாக எடுக்க முடியாது தான். இப்போ இங்கே இந்த சுயாதீனம், இந்த விசுவாசம், இதெல்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப ஒன்றோடு ஒன்று இணைந்தது. ஒரு சரீரத்துக்கு ரெண்டு கை மாதிரி. இப்போ இந்த சரீரம் ஒன்று தான், கை ரெண்டு. இப்போ கை ஒரு கை இருந்து ஒரு கை இல்லைன்னு வைங்களேன், சர்வே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்க்குறவங்க கூட என்ன சொல்லுவாங்க, எப்படி தான் வாழ்கிறாரோ, எப்படி தான் கஷ்டப்படுத்துறாரோன்னு பாருங்க. இப்போ ரெண்டு கையும் இந்த சரீரத்துக்கு சரியான வகையில் எந்த செயலாட்டணும் அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் சொன்னார் ரொம்ப கருகலான, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் 24 வருஷம் இருக்கிறேன் பாருங்க இந்த ஊழியத்தில், ஒன்று கற்றுக்கிட்ட பாரு. தெளிவு நமக்கு வேணும், அவ்வளோதான். என்ன வேணும்? இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிட்டார். இப்போ நமக்கு தேவையானது என்ன தெரியுங்களா? ஒரு விஷயத்தை எப்படி சரியான வகையில் செய்கிறதுன்ற ஒரு தெளிவு, ஒரு அறிவு. இதுதான் மிக முக்கியமானது ஆவிக்குரிய வாழ்க்கையில். நான் இதை கண்டுபிடிச்சதுனால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன், இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன். அநேக காரியத்தை இன்னும் செய்கிறேன். கர்த்தர் செய்ய முடிய எனக்கு கிருபையும் பலனையும் கொடுத்துருக்கிறார். சில காரியத்தை நம்ம இன்றைக்கி பார்க்குறதுக்கு காரணம் அதுதான். முதலாவது காரியம் என்னென்னா, இந்த விசுவாசன்றதை காமிக்கிறேன்.
ரெண்டாவது, இந்த விசுவாசமும் ஏன் இந்த இருதயத்திலேருந்து நமக்கு துவங்கணுன்றத வச்சிருக்கிறாரு, இருதயத்தோட ஏன் அது தொடர்பு உள்ளதாக இருக்குதுன்றதை காமிக்கிறேன். மூன்றாவது, இந்த இருதயத்தை மாற்றுவதற்கு எப்படிப்பட்ட வழிகளெல்லாம் தேவன் வச்சிருக்கிறார், வார்த்தை, ஆவியானவர், இன்னும் அநேக விஷயங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானுக்கு சொல்கிறார், ஆவியானவர் சொல்லுவதை காது உள்ளவன். நிறைய பேர் வாழ்க்கையில் என்ன தெரியுங்களா, காது வச்சு என்ன பண்ணுறது கிடையாது, கேட்கறது கிடையாது, அதுதான் பிரச்சனையே. காது உள்ளவன், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறத காது உள்ளவன், அதை கேட்டாவே போதும் பாருங்க, வாழ்க்கை ரொம்ப நல்லா வந்துடும். கர்த்தர் பச்சைப்பாதம் உள்ளவர், யார் வேணாலும் எடுத்துக்கலாம், யார் வேணாலும் வளர்த்துக்கலாம். உங்கள் சுயாதீனத்தை சரியாக பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். ஏன்னா இது வந்து விசுவாசத்தோடு சம்மந்தப்பட்டது. நிறைய பேருக்கு இந்த விசுவாசம்னா அவங்க ஒரு போதனையாக பார்க்குறாங்க. இல்லை, விசுவாசம்ன்றது ஒரு சக்தி, விசுவாசம்ன்றது தேவனால் துவக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஆற்றல். தேவன் ஒன்று துவங்குறான்னு சொன்னால் நிச்சயமாக அது தோல்வி அடையவே முடியாது. ஏன்னா தேவன் துவங்குறார், அதனால் அது நிச்சயமான வெற்றி என்ன பண்ணும், காமிக்கும். அப்போ இன்றைக்கி மூணு காரியத்தை சொன்னேன். முதலாவது என்ன சொன்னேன், எதில் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன், விசுவாசம். அடுத்து எது சொன்னேன், விசுவாசமும் அந்த இருதயத்தில் இருக்க தொடர்பு சொன்னேன் இல்லைங்களா, இருதயம்னா என்னன்னு காமிக்கப்படுறேன். மூணாவது என்ன சொன்னேன் சொல்லுங்கள், மாற்றும் வழிகள். சரி, முதலாவது போ வாங்கல, ரோமர் 10:10, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும், நீதி உண்டாக இருதயத்திலே. பாருங்க, அந்த பவுல் வந்து ரொம்ப தெளிவாக ஆரம்பிக்கிறார், விசுவாசம் எங்கேருந்து வருதுன்னு சொல்கிறார், நீதி உண்டாக சொல்லுங்கள் இருதயத்திலே. பாருங்க, இப்போ இந்த விசுவாசம் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரொம்ப அடிப்படையான ஒரு சத்தியம். ஒரு மனுஷனுக்கு ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது என்னன்னு நினைக்கிறீங்க, விசுவாசம். இப்போ இந்த விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ளாக துவங்கும் பொழுது அந்த துவக்கம் தான் அவனை ரட்சிப்புன்ற பாதையில் கொண்டு வருது. அந்த ரட்சிப்பு வரும்போது தான் அவன் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்ற முழுமையும் அந்த பரிபூர்ணத்தையும் அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்போ நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், சொல்லுங்கள் இருதயத்திலே. இப்போ இந்த விசுவாசம் தான் எனக்கு ரட்சிப்பையும் பரிபூர்ணத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் தயவையும் காமிக்குதுன்னு சொன்னால், அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விசுவாசம் எங்கே துவங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இருதயத்தில் துவங்குது. எங்கே துவங்குது? இப்போ இந்த இருதயத்தில் விசுவாசம் துவங்கிறதுனால இந்த இருதயம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த விசுவாசம் சரியான வகையில் செயல்பட ஆரம்பிக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள், டேங்க் நிறைய தண்ணி இருக்குது, அதுலேருந்து இல்லைன்னா இப்படி எடுத்துங்க, கீழே போர் நிறைய நல்லா தண்ணி இருக்குது. இப்போ போர்லேருந்து டேங்க்குக்கு ஏற்றுறோம் நம்ம, நடுவில் பைப்பில் பிரச்சனை. இப்போ நம்ம போரில் போய் தண்ணியை மேலே கொண்டு வரணும்னா எதை சரி பண்ணால் போதும், பைப்பை சரி பண்ணால் போதும். இப்போ அந்த பைப்பு சரியாயிடுச்சுன்னு சொன்னால் அதில் அந்த கிணற்றில் இருக்கிற அந்த போரில் இருக்கிற தண்ணியை எவ்வளோ வேணாலும் நீங்கள் மேலே என்ன பண்ணிக்கலாம், எடுத்துனே இருக்கலாம். இப்போ பிரச்சனை என்னென்னா, நீர் ஊற்றில் கிடையாது, அங்கே ஏராளமாக தண்ணி இருக்குது, அங்கே ஏகப்பட்ட தண்ணி இருக்குது. இப்போ இந்த பைப்பு சரியானால் தான் உள்ளே இருக்கிற தண்ணி என்ன பண்ணும், மேலே வரும். இப்போ இந்த நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த விசுவாசன்றது நல்ல ஒரு பவர்ஃபுல்லுங்க, அது மலையை பெருக்கும். இயேசு சொல்லார், எவனால் இந்த மலையை பார்த்து பயந்து தள்ளுண்டு போயின்னு சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார் அவன் சொன்னபடியே ஆகும்ன்றார். மலையை பெருக்கும்ன்றார். காற்றை பார்த்து சொல்லார், இறையாதே அமைதலாயிரு. கடலை பார்த்து சொல்கிறாரு, கொந்தளிக்காது அமைதலாயிரு. பாருங்கள், உடனே அவங்கள பார்த்து கேட்குற சீசனில் பார்த்து, உங்களுக்கு விசுவாசம் எங்கே? அப்போ விசுவாசத்தை கொஞ்சம் மலையை பெருக்கிறாரு, காற்று அடகுறாரு, கடலை அதட்டுறாரு. ஒரு ஒரு 12 வருஷத்தில் பாடூரிய சிறியை பார்த்து சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை. அப்போ 12 வருஷ பிரச்சனைக்கு ஒரே முடிவு என்ன? பாருங்கள், 12 வருஷ பிரச்சனைங்க தன் ஆஸ்திகளெல்லாம் வைத்தியர்கிட்ட அழிச்சிட்டா, ஒரே முடிவு எதுன்னா இந்த விசுவாசம். உடனே சொல்ற, சிறியே உன் விசுவாசம் உன்னை. யோவான் சுவிசேஷம் 11 அதிகாரத்துக்கு வராரு, வாட்சி பார்த்தீங்கன்னா 11 அதிகாரத்தில் இந்த லாஸ்டர் கல்ற கிட்ட வராரு,
நாலு நாள் ஆச்சு நாரி போச்சுன்னு எல்லாம் தெரியும். அங்கே போய் மார்த்தாள்கிட்ட போய் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் செத்துட்டான் நாலு நாள் ஆச்சு நாரி போனாலும் மீண்டும் நான் எழுப்புவேன் அப்படின்னு சொல்கிறான்னா, அப்போ அந்த விசுவாசத்தில் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? பெரிய சக்தி, பெரிய வல்லமை. அப்போ இவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்குது, மலையை பெருக்குது, காற்றை அதட்டுது, கடலை நிற்க வைக்குது, செத்து போனவனை எழுப்புது, எல்லாத்தையும் கொண்டு வருது. ஆனால் இவ்வளோ பெரிய விசுவாசத்தை உடையவர்களை நம்ம இருக்கிறோம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் சூழ்ந்து, ஒரு தலைவலி கூட நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. போராடுறோமா இல்லைங்களா? எது என்ன கூத்தா போச்சு? இல்லை இயேசுக்கு மட்டும்தான் சார் விசுவாசம் வேலை. அவர் சொல்கிறாருங்க, ஒருவன் எண்ணிலும் பெரிய காரியத்தை, அது யோவான் 15 சொல்கிறார். இப்போ ரொம்ப அருமையாக, ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை, அதனால் என் பிதா என்ன பண்ணுவார் பாருங்க, அவர் செஞ்சே காமிக்கிறார். வேற ஒரு 70 பேரை கூப்பிட்டு ஒரு ரெண்டு பேரை ஜோடி ஜோடியாக பிரித்து போன கிராமம் முழுதும் போங்க, போகும்போது என்ன பண்ணாதீங்க, வலிக்கு பையாவது தடியாவது காசு பணமாவது நல்லா சோறெல்லாம் கட்டின்னு என்ன பண்ணுங்க போங்கன்னு சொல்ல, போங்கடான்ற வெறும் கையில் அமுச்சு விட்றாரு. போய் அவங்க எல்லாம் பண்ணிட்டு வராங்க, பாருங்கள் அவங்க சொல்கிறாங்க, ஒரு குறை எங்களுக்கு இல்லை, என்ன இல்லை ஒரு குறையும் இல்லை. எத்தனை பேருங்க? 70 70 பேரை வச்சு அவர் இருக்கும் போதே, பூமியில் இருக்கும் போதே ஒரு காரியத்தை செஞ்சு காமிச்சிட்டார். விசுவாசம் இப்படி வேலை செய்யுன்றதை காமிச்சிட்டார். இப்போது நமக்கே வேலை செய்யலை, சொல்லுங்கள் ஏன் வேலை செய்ய? வர வர விருத்தி அடைந்தான், வர வர நம்ம விருத்தி அடைய மாட்டோன்றமே, வர வர பிரச்சனையில் விருத்தி அடைகிறோம், குழப்பத்தில் ரொம்ப ரொம்ப விருத்தி அடைகிறோம். பிற்போக்கான வார்த்தையில் சொல்லவே வேணாம், என் வாயை கலராத அப்படின்றோம், அந்த அளவுக்கு போயிடுது. நான் சும்மாகிறேன், என்னை சீண்டி மட்டும் என்ன பண்ணுறாத. அப்போ விருத்தி அடைய வேண்டியதில் விருத்தி அடையில, எதுலெல்லாம் விருத்தி அடையக்கூடாது அதெல்லாம் நாம் என்ன பண்ணிடுறோம். நான் சொல்ல பாருங்க, இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சரியான வகையில் தேவன் சொல்லி கொடுத்துருக்கிற காரியத்தை மாத்திரம் தன் மனதில் வச்சான்னு சொன்னால், நம்மை கொண்டு இந்த உலகத்தை தேவன் அசைச்சிருவார். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மளை மைனாரிட்டி பிரதர், நம்ம வந்து வாழ முடியாது பிரதர், எல்லாம் யார் சொன்னதுங்க? எல்லாம் யார் கற்றுக் கொடுத்தாங்கன்னு கூட தெரியல பாருங்க. ஒரு அரசாங்கம் சொல்கிறத வச்சா நம்ம வாழ்க்கையை நம்ம தீர்மானிக்கிறது, தேவன் சொல்கிறத வச்சு தான் நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும், தீர்மானிக்கணும். அவர் சொல்கிறார், ராஜ ரீக ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி சொந்த ஜனம், எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள்ன்றார். அப்படின்னா என் சொத்தே நீங்கள் தான்றார். ஆனால் நிறைய பேருக்கு பயம் பாருங்கள், இப்போ கூட நிறைய சொல்கிறாங்க பாருங்கள், அடுத்த மார்ச்சில் என்னென்னவோ நடக்க போகுது, என்னவோனா நடக்கட்டும், எனக்கு நடக்காது, நான் ஆழமாக இருக்கிறேன், அப்படியே எனக்கு நடந்தாலும் நான் பயப்பட போகிறது கிடையாது. ஏன், எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஏன்னா எனக்கு வந்து இந்த பூமியில் இருக்கிற உபத்திரம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க, ஏன்னா நான் இந்த பூமிக்கு சொந்தக்காரன் அல்ல, என் குடியிருப்போ. அப்போ விசுவாசம்ன்றது இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விசுவாசத்தை கத்த துவங்கி இருக்கிறாரு பாருங்க. ஒவ்வொரு இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி காரியத்தை சொல்கிறார் இயேசு. ஒன்லி மத்தே மார்க்கு லூக்கா யோவான், இந்த 4 சுவிசேஷ புத்தகத்தை திரும்ப 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 படிச்சு, ஏன் அப்படின்னா இயேசு கிட்ட கற்றுக்கலாம் பாருங்க. விசுவாசம்னா எவ்வளோ விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாரு. ஒருத்தன் கடல் மேலே வான்றாரு, அவன் நடந்து வரான், முழுகி போகிறான், விடாமல் திரும்பி தூக்கி போய் உட்கார வச்சு சொல்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டான், ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாமல், ஒரு அற்ப விசுவாசம் உள்ள வந்தது பாருங்க. ஏதோ ஒன்று உள்ள வந்துடுது, ஏதோ ஒரு காரியம் போட்டு அவன் அலகழிச்சிருது பாருங்க. இப்போ சில விஷயங்கள் நமக்குள்ளாக ஏதோ நடக்குது, இந்த விசுவாசத்தை செயல்பட விடாத அளவுக்கு ஏதோ நடக்குது. எதில் நடக்குது? இருதயத்தில் நடக்குது. எதில் நடக்குது? இப்போ விசுவாசத்தில் எதோ பிரச்சனையும் கிடையாது. விசுவாசம் வந்து 100% பியூராக இருக்குது, அது கலகமே கிடையாது அதில். பாருங்க, புது நோட்டு பார்த்துருக்கீங்களா? முதல்ல கவர்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ணவுடனே நோட் என்ன பண்ணுறாங்க, புதுசாக இப்போ கூட பாருங்க, கலர் கலராக நோட்டு விட்டாங்க. புதுசாக வந்தோடனே நமக்குலாம் அதை பார்த்த உடனே எப்படி இருந்துச்சு ஆச்சு, கிட்டத்தட்ட 1 இப்போ 2.5 ஆச்சுன்னு வைங்க, எல்லா நோட்டும் அழுகாக போச்சு. திரும்ப ஒரு நோட்டையும் பார்க்குறதுக்கு எத்தனை பேர் ஆசைப்பட்றீங்க, இது புது 500 இல்லவே இல்லை, ஏன்னா எல்லாம் அழுக்காகி போச்சு. ஆனால் புதுசாக பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி தான் பாருங்கள்.
இந்த விசுவாசத்தை தேவன் துவங்கும் போது நல்லா இருக்குது. இந்த உலகத்தோடு கலந்து கலந்து அநேகர் கைப்பட்ட மாதிரி அநேகருடைய வார்த்தை பட்டு அநேகருடைய எண்ணங்கள் பட்டு மனம் பட்டு இந்த நோட் என்ன பண்ணுது அப்படியே அழுக்கான மாதிரி நம்முடைய மனதும் நிறைய அழுக்காயிடுது பாருங்க. உலக கவலைகள், ஐஸ்வர்ய மயக்கம், இந்த உலகத்தில் போகும்போது என்ன செய்யுது, என்னுடைய இருதயத்தை அப்படியே அது அழுக்காக்கிடுது. அழுக்கானதுனால இப்போ விசுவாசம் என்ன பண்ணுது, எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தால் கூட அது அநேக நேரத்தில் ஒரு தொய்ந்த நிலைமை பார்க்குது, அந்த நோட்டு மாதிரி ஆயிடுச்சு. அல்லேலூயா. அப்போது விசுவாசத்தில் பிரச்சனை இல்லை, சொல்லுங்கள், விசுவாசத்தில் பிரச்சனை கிடையாது. ஆனாலும் அழுக்கு நோட்டு கொடுத்தா கூட கடையில் வாங்கிக்கிறாங்க இல்லையா, வாங்கிக்கிறாங்களா இல்லையா, வாங்கிக்கிறாங்க. அழுக்கு நோட்டை கூட தான் நிறைய பேர் பாக்கெட் நிறைய வச்சுக்கிறாங்க. அழுக்கு நோட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல சார், அது செல்லும் சார், செல்லும், எனக்கும் தெரியும். அழுக்கான விசுவாசத்தை வச்சு இவ்வளோ தூரம் மேலே வந்துருக்குறோமே. இன்னி பெரிய வேலை செய்தால் வேலை செய்யலையா உங்களுக்கு, வேலை செய்யுது. ஆனால் இன்னும் நல்லா வேலை செய்யணும் அது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ அப்போ இருதயத்துக்கும் இந்த விசுவாசத்துக்கும் பாருங்கள் நெருங்கிய தொடர்பு இருக்குது. உபாகம் 5 வாங்க, 5 29 இருக்கலாமா. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாக இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளெல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால். யார் சொல்கிறது இதை, யார்கிட்ட யார் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் வந்து மோசே கிட்ட சொல்கிறார். என்ன மாதிரி வார்த்தையை சொல்கிறார் பாருங்க, என்றென்றைக்கும். என்றென்றைக்கும்னா ஏற்ற தாழ்வே இல்லை. இது என்னோட முடியல பாருங்க, இது ஏதோ எனக்கு என்னுடைய ஆயுசு நாட்டோட கர்த்தர் முடிச்சிடறேன்னு சொல்ல, நானும் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும், நானும் என் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாக இருக்கும்படி அவர்கள் என்னாலும். அந்த பயந்துன்ற வார்த்தையை ரொம்ப ரொம்ப ஆழமாக போயிடாதீங்க. மரியாதை கொடுத்து சொல்லுங்கள், மரியாதை கொடுத்து அவர்கள் மரியாதை கொடுத்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவங்களுக்கு இருந்தால். சரி, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நல்லா இருக்கணும். நம்ம கர்த்தரே சொல்கிறார், நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என்றென்றைக்கும் நடக்கணும், எப்போ இருக்கணும். இதுக்கு ஒரே ஒரு காரியம் என்னென்னா, நான் சொல்கிறத கேட்குற இருதயம் இருந்தால் போதும், வாழ்க்கை நல்லா இருக்குன்றார். எது பேர் சுவாசிக்கிறீங்க? இப்போ நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நான் நல்லா இருக்கணும் பிரதர், என் குடும்பம் நல்லா இருக்கணும் பிரதர், உழைக்கிறதுக்கு தயார், நல்லா இருக்கணும் பிரதர், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்காக எந்த எஸ்ட்ரீமுக்கும் இறங்கி போக தயார், என்ன வேணால் செய்ய தயார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை, உன் இருதயம் நல்லா இருந்துச்சுன்னா நீயும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நல்லா இருப்பீங்க. அவ்வளோ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஸ்தூத்திரம் தெரியுமா அது. நம்ம என்ன நினைக்கிறோம் பாருங்கள், எங்கெங்கேயோ போகிறாங்க பாருங்கள். செல்லலாம் சொல்லுவாங்க, நல்லா ஜெபி, இருதயம் நல்லா இல்லைனா நீ 10 ஜெபம் பண்ணிங்கன்னா கூட 10 புரோஜனம் கிடையாது. கர்த்தருக்காக நான் என்ன வேணால் கொடுக்குறேன், இருதயம் நல்லா இல்லாமல் நீங்கள் கர்த்தருக்காக ஒன்றும் கொடுக்கவே முடியாது. ஆண்டவரே சொல்கிறாரு, உன் இருதயத்தில் ஒரு குறை, உன் சகோதரத்தில் குறை உண்டுனா காணிக்க போடாதுன்றார். வாட்ஸ்அப்பில் வச்சுட்டு போயிரு, போய் செட்டில் ஆகி வான்றார். ஏன்னா அவர் தெரியுது எது எது கரெக்டாக பண்ணணும்னு அவருக்கு தெரியுது. அதுக்கடுத்து சொல்கிறார் பாருங்க, நீ போய் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள் என்று அவர்களுக்கு சொல், அவர்களுக்கு சொல். எங்கே போகணுமா திரும்போ சொல்லுங்கள், கூடாரத்துக்கு போகணும் சொல்லுங்கள். உள்ள போ, கூடாரத்துக்குள்ளே போப்பா, இதான் கூடாரம் சொல்லுங்கள். எது கூடாரம் நமக்கு? இதான் கூடாரம். உள்ளே போன்றார், உள்ளே போய் உள்ளே டீல் பண்ணு. எதை டீல் பண்ணு சொல்லுங்க, எதங்க டீல் பண்ணும்? இருதயத்தை. வார்த்தையை நீங்கள் டீல் பண்ணாதீங்க, அது உங்களை டீல் பண்ணுது. எதை டீல் பண்ண? இருதயத்தை சொல்லுங்க, இருதயத்தை. ஏன்னா அங்கே தான் பிரச்சனையே எனக்கு. இப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் மோசே, நான் ரொம்ப ஆசைப்பட்றேன், இவங்க நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், இவங்களுக்கு ஒன்றே ஒன்று இருந்தால் போதும், நான் சொல்கிற வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற ஒரு இருதயம் மட்டும் இவங்களுக்கு இருந்துச்சுன்னா இவங்களும் இவங்க பிள்ளைங்களும் என்றென்றைக்கும் நல்லா இருப்பாங்க மோசே, என்றென்றைக்கும் நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. நீ கிறிஸ்தவன் தான் சொல் பேச்சு கேட்காதவன் தெரியுமா அவங்களுக்கு, யார் கேட்காதவன்? உலகத்தானே நம்ம எடுத்துக்கூடாதுங்க, ஏன்னா அவனுக்கு எதுவுமே கிடையாது, பிரமாணமும் கிடையாது, அவனுங்களை ஒன்றுமே யோசிக்கக்கூடாது.
அவங்கக்கிட்ட போய் நம்ம சண்டையும் போட கூட ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? ஆனால் பாருங்கள், நீ கிறிஸ்துவங்களை கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள். அந்த இருதயத்தை கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி ஒரு இருதயத்தை வச்சு வாழ்கிறாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. கர்த்தர் சொல்கிறதெல்லாம் நான் செய்ய போகிறேன், கர்த்தர் சொல்கிறதெல்லாம் இருதயத்தில் கொண்டு வர போகிறேன். கர்த்தர் தான் இருதயத்துக்கு ராஜா. ஏன்னா இங்கே தான் என்ன இருக்குது? விசுவாசம். இங்கே என்ன இருக்குது? இப்போ இந்த விசுவாசம் வெளியில் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன காரணம்? இருதயம் கெட்டுப்போகுது. வானத்தையும் பூமியும் படைத்த வார்த்தையே உள்ளேருந்து வெளியில் வரணாலும் உங்கள் இருதயம் நல்லா இருந்தால் தான் விசுவாசத்தின் மூலமாக அது வெளியில் என்ன பண்ணும், வரும். இப்போ இருதயம் கெட்டு போனதுனால பாருங்கள், அங்கே அங்கே ஒரே பிரச்சனை, அதனால் காரியமே நடக்க மாட்டேங்குது. சொல்கிறார், நீ போய் உங்கள் கூடாரத்துக்கு திரும்பி போங்கள் என்று அவர்களுக்கு சொல். உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நடக்கலையா, நேராக உள்ளே போங்க, போங்க, நீங்களே போங்க. ஏன் ஆண்டவரே எனக்கு நடக்கலை இது? ஏன் ஆண்டவரே எனக்கு இது, இதுக்கு இந்த ஜபம், என் ஜபம் கேட்கலையா? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இதில் என்ன உள்ளே இருக்குது ஆண்டவர்? ஏதோ ஒரு பிரச்சனை போய் இருதயத்தில் என்னை வேதனைப்படுத்து, ஏதோ ஒரு காரியம் தேவனுக்கு உகந்ததான, உகந்த இது இல்லாத ஒன்று உள்ளே போய் மாட்டின்னு இருக்குது. பாருங்கள், இதை டீல் பண்ணி வெளியில் எடுக்கும் போது தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னண்டிக்கு நல்லா இருப்ப. சமீபத்தில் நவம்பர் மாதம் ஒரு மூன்றாவது வாரம் பாருங்கள், காலையில் திங்கக்கிழமை காலையில் மூன்றாவது வாரம் திங்கக்கிழமை காலையில் 5 மணிலேருந்து 6 மணி ஒரு ஜபம் இருக்கும் சர்ச்சில், ரெகுலராக இருக்கும். சரி, ஜபம் பண்ணிட்டு வரலான்னு போனேன். போயிட்டு ஜபத்தை முடிச்சிட்டேன், ரிட்டர்ன் வரேன், வந்து வீட்டில் உட்காந்துருக்குறேன், ஒரு ஃபோன் ஒன்று வருது. ஒரு ஃபோன் வந்தவுடனே ஃபாதர் பெக்மன்ஸ் ஃபோன் பண்ணார். எனக்கு பார்த்த உடனே அவர் ஃபோன் வருது, காலையில் வருது, ஒரு 6:30 வருது, ஆச்சரியமா அது 6:30 இருக்கும் பாருங்க. சரி, உடனே ஆன் பண்ணி சொல்லுங்கப்பா என்ன ஃபோன் பண்ணி, ஒரே வார்த்தை சொன்னார், நான் வீட்டில் வந்து தங்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு ஒரு மாதிரி ஒரு 5 நிமிஷம் யோசிக்க முடியல பாருங்க, ஒரு 5 செகண்ட், ஏன் வீட்டில் தங்கணும்னு நினைக்கிறாங்களே? சரி வாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, உனக்கு எதாவது தொந்தரவா? ஒரு தொந்தரவும் இல்லை. சரி, நான் சொன்னார், நான் போனேன் பிக் பண்ணி வந்துட்டேன், வந்துட்டு உடனே வீட்டுக்கு வராரு, நைட்டு போய் தங்கிட்டார். காலையில் ப்ரேயர் முடிச்சிட்டோன்னே சொல்கிறாரு, அது என்னவோ தெரியல, உங்கள் வீட்டில் வந்து தங்கிட்டு போகணுன்னு 4 நாள் தங்கினார் பாரு, உங்கள் வீட்டில் வந்து தங்கணும்னு ஒரு இருதயத்தில். அப்போ தான் யோசித்தேன், இருதயத்தில் கத்த சத்தத்தை கேட்குற ஒரு மனுஷன்தான் உலகத்தில் உயர்ந்த நிலைமைக்கு வருவான். எதுவுமே விசுவாசிக்கிறேன், யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ வருஷம் ஊழியம், கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேலே ஊழியம், 40 வால்யூமு, உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஒரு மனுஷன், எவ்வளோ வசதிகள் வாய்ப்புகள் இருக்குது, எவ்வளோ மனிதர்கள் அவருக்கு தெரியும், எவ்வளோ ஆட்கள் தெரியும், ஒருத்தர் ரெண்டு பேர், லட்சக்கணக்கான பேர் தெரியும், எல்லாம் இருந்தும் அந்த இருதயின் சத்தத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு பாருங்கள். அதனால தான் ஆவியானவர் அவனை இன்னும் உயர்த்தின்றிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியங்க. எப்போ இந்த இருதயத்தின் சத்தத்தை நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் நம்ம வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் நமக்கு உண்டாக ஆரம்பிக்கும். விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த வார்த்தையை அவர் சொல்லும் போது பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. நான் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் இல்லை, நம்ம ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் தெரியல, ஆனால் அவருக்கு இருதயத்தில் ஏதோ ஒரு சத்தம் போனோம் கேட்கணும்னு, அந்த சத்தத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுத்து இறங்கி வந்து ஒரு சாதாரண மனுஷன் வீட்டுக்குள்ளே நுழைய முடியும்னு சொன்னால், அந்த சத்தத்தை எவ்வளவு நுணுக்கமாய், எவ்வளவு ஆழமாய், கனமாய், மரியாதையாக கேட்டிருப்பாருன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீ அல்லேலூயா, நீங்களும் கொஞ்சம் யோசித்து பாருங்க, சாதாரண விஷயமா அது? அப்போ தான் எனக்கு தோணுச்சு பாருங்கள், இருதயத்தில் எந்த சத்தத்துக்கும் விட இருதயத்திலேருந்து வரணும் பாருங்கள், அந்த இருதயத்திலிருந்து வர அந்த விசுவாசம், அந்த வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி என்ன பண்ணும், அதை தான் இங்கே தேவன் சொல்லித்தர்றாரு. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கு ரொம்ப முயற்சியில் உங்கள் விசுவாசத்தை சீராக்கணும், அவ்வளோதான் ஆண்டவர் வேலையை. ஆண்டவர் ஒன்றே ஒன்று என்ன, அவர் கொடுத்த விசுவாசத்தை அவர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி காமிக்கணும். அந்த விசுவாசத்தை நிறைவேற்றி காமிக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று ஆதாரமாக இருக்கிறது எதுனா, நம்முடைய இருதயம். நம்முடைய இருதயம் அப்படி சீராயிடுச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டாக மாறுது பாருங்க. 11 அதிகாரத்துக்காங்களேன், அதே உபாகம் 11:16 வாசிக்கலாமா? உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும், முதல் வார்த்தை சொல்லுங்க வஞ்சிக்கப்படாமலும், ரெண்டாவது நீங்கள் வழி விரகி
அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படியாக எச்சரிக்கிறார். ரெண்டு வார்த்தை. ஆனால் இந்த வழி விலகி அந்நிய தேவன்றத நம்ம வழி விலகினா அவங்க அந்நிய தேவர்கிட்ட போனாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம இருதயத்தில் வழி விலகணும்னு சொன்னால் அந்நிய தேவர்கள்கிட்ட நம்ம போகிறதில்ல. ஆனால் அந்நியமான மனிதர்கள், காரியங்கள், பேச்சுக்கள், உலக ரீதியான இன்பங்கள் இதில் போய் என்ன பண்ணிடுறாங்க, சேர்ந்துக்கிறோம் இல்லையா. இப்போ ரெண்டு காரியத்தை சொல்கிறாரு. ஒன்று, உங்கள் இருதயம் என்ன படக்கூடாதான். அப்புறம் இந்த வஞ்சிக்கப்படுறதுனா என்ன, இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா, இது எங்கே ஆரம்பிக்குது யோசித்து பாருங்கள். ஏவால் வஞ்சிக்கப்பட்டால், ஏவால் பாருங்கள், வஞ்சனைன்ற வார்த்தையை கொஞ்சம் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த உபாகம் 5:29 சொன்னார் பாருங்கள், அதோட இது லிங்க்கு. ஏன்னா நீங்கள் வந்து இந்த அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கான இருதயம் உங்களுக்கு இருந்தால் நல்லது. அப்படி அந்த வார்த்தையை இந்த இருதயம் கேட்கலன்னு சொன்னால் உங்கள் இருதயத்தில் என்ன பண்ணணும்னா வஞ்சிக்கிற வார்த்தைகள் வர ஆரம்பிச்சிடும். இந்த வஞ்சிக்கிற வார்த்தைகள் யாருடையதுன்னா பிசாசுடையது. வச்சு பாருங்க, அந்த வார்த்தை ஒன்று உள்ள வரணும். அந்த வார்த்தை வந்துச்சுனா நானும் என் பிள்ளைகளும் என்னாலும் என்றென்றைக்கும் நன்றாயிருப்போம். இப்போ அந்த வார்த்தை உள்ளே வரலன்னா வஞ்சிக்கிற வார்த்தைகள் வருது. இந்த வஞ்சிக்கிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதுன்னா ஏமாத்துறது, பொய் சொல்றது, சுயநலத்தை சார்ந்தது, தனக்கு என்னமோ அதை மாத்திர பேசுறது. அந்த ஏவாள்கிட்ட என்ன பேச்சு அந்த சர்பம், கொஞ்சம் ஒத்து பாருங்க என்னங்க பேச்சு, இந்த பழத்தை சாப்பிடு உங்கள் கண்கள், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கூத்து பாருங்க. 26:27 சொல்றாரு, தேவன் தம்முடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் மனுஷனை. அப்போ 27 தேவன் அவனை பார்த்து சொல்றாரு, நீ என் சாயல் போ, என் ரூபம் பான்னு. இப்ப பிசாசு வந்து என்ன சொல்லுது, இதை புசிக்கும் நாளில் உங்க கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். அப்ப பாருங்க, இருதயத்துல ஒன்று வந்து தேவன் சொல்கிற வார்த்தைகளை கேட்டுட்டோம்னு சொன்னால் நம்மளை நம்மளை தோற்கடிக்கிறவங்க யாருமே கிடையாது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க இருதையும் வஞ்சிக்கிற இருதுமே போடும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க பாருங்கள் வஞ்சிக்கப்படுறாங்க பாருங்க, ஏன் நம்மளே என்னையே வஞ்சிச்சுருவாங்க, ஏதோ ஒன்று பண்ணி ஏமாத்திடுறாங்க பாருங்க. இது இந்த இருதயம் என்ன பண்ணணும்னா, அது சில நேரத்தில் இது வந்து அவ்வளோ சுலபமாக சில விஷயத்தை எடுத்துக்குது பாருங்கள். வஞ்சிக்கப்படுகிற இருதயம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நீங்கள் யோசித்து பாருங்களேன், நீங்களே பாருங்கள், பல காரியத்தில் உங்களை ஜெபிக்காமல் பிசாசு வஞ்சிக்கிறான். வேதம் வாசிக்க வைக்காம பிசாசு உங்களை வஞ்சிக்கிறான். கடவுள் இடத்துல நெருங்க முடியாத அளவுக்கு பிசாசு உங்களை வஞ்சிக்கிறான். உங்க சுயநலங்கள், ஆசைகளை காமிச்சு பிசாசு உங்களை வஞ்சிக்கிறான். இந்த வஞ்சனை வந்துட்டவனின் இருதயம் என்ன ஆயிடுது பாருங்க, அப்படியே டயர்டாயிடுது. என்னடா அது, யோசிக்கவே இல்லை, இப்படிலாம் நடந்து போச்சு, இப்படிலாம் ஆகிப்போச்சு, இப்படிலாம் இது நாளாக 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 பாருங்க. உங்க வாழ்க்கையில் இந்த இருதயம் என்ன பண்ணுதுன்னா ஒரு மிகப்பெரிய தொய்ந்த நிலைமையில் அப்படியே பின்னாடி போயிடும். அல்லேலூயா. சில சொல்லுவாங்க பாருங்க, என்னால் போராட முடியல சார் இவரோட, என்ன என்னால் இவரோட உற்றுடலான்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த இருதயம் அப்படி வந்துடுது பாருங்கள். வஞ்சிக்கப்படுகிற காரியத்தை பிசாசு கொண்டு வரணும். கரெக்டாக சொல்கிறார் பாருங்கள், எவ்வளோ பெரிய வார்த்தை. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும், முதல், ரெண்டாவது, நீங்கள் வழி விலகி, சொல்லுங்கள் வழி விலகி பாருங்கள். இந்த ஒன்று வஞ்சிக்கப்பட்டோன்னு சொன்னாவே நெக்ஸ்ட்டு தானாகவே நம்முடைய வழி என்ன பண்ணுது. இப்போ பிசாசு வந்து விசுவாசத்தை தொடவே முடியாது. ஏன்னா விசுவாசம் கர்த்தரிடத்திலிருந்து வர்றது. ஏன்னா விசுவாசம் பவர்ஃபுல், விசுவாசத்தை பிசாசால் அசக்கவே முடியாதுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் அதே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இப்போ விசுவாசத்தை ஒன்றும் பண்ண முடியல, ஆனால் இருதயத்தை. அல்லேலூயா. இப்போ உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்பட்டுருச்சு, விசுவாசம் கெட்டு போச்சு, விசுவாசம் கெட்டுச்சு, சபை கெட்டு போகுது, சபை கெட்டு போனோன்னு ஊழியம் கெட்டு போகுது, குடும்பம் கெட்டு போகுது, வாழ்க்கை கெட்டு போகுது, ஏன் சந்ததியே கெட்டு போகுது. எந்த மாதிரி விளங்குது இதெல்லாம் நம்ம எங்கே நம்ம என்ன யோசிப்போம், ஏன் ஆண்டவரே பா எதை காத்துக்கணுமோ அதை நல்லா காத்துக்க. பைபிள் சொல்லுது, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் வசனெல்லாம் நல்லா தெரியுது, ஆனால் காத்துக்க தான் தெரிய மாட்டேன். எங்கெல்லாம் நேரம் கிடைக்குது அங்கெல்லாம் என்னத்த ஆரம்பிச்சுக்குது. நீ நான் சொல்கிறேன், ஃபேஸ்புக்குன்னு நினைக்கிறீங்க, நீ ரொம்ப ஈஸியாக நினைக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் இருதயத்தை சீரழிக்கிறது தான் ஃபேஸ்புக் பாரு. கெடுத்து குட்டி சவர் ஆக்கிடும் அதெல்லாம். நீ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் அதனால என்ன பெரிய பாவம், அதுதான் என் வாழ்க்கையை கெடுக்கிறது.
ஒரு கப்பலை கவுக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் செய்ய தேவையில்ல, ஒரு ஓட்டை போட்டால் போதும் பாருங்க. வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு உங்களை பிசாசு வந்து பெருசாக ஒன்றும் செய்ய தேவையில்ல. அப்படியே முழு சக்தியோட வாளியும் கத்தியும் முன்னாடி நிற்க வச்சு நின்றுன்னு நான் தான் அந்தகார லோகாதிபதி உங்கள் முன்னாடி வந்து ஃபோர்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளோ பெரிய ஆளும் நீங்கள் கிடையாது. அவனுக்கு தெரியும் பலூனை சும்மா கேஸ் நிரப்பி விட்டா மேலே போயிடும். நான் எதுவுமே விசுவாசிக்கிறேன், இதான் உண்மை. அப்போ என்ன பண்ணுது பாருங்கள், இருதயம் ரெண்டு காரியம் வந்தது பாருங்க. ஒன்று, உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் இருதயம் வஞ்சிக்கப்பட்டுச்சினவே அடுத்து ஏதேனும் வெளியில் கொண்டு வர வழியை தான் பிசாஸ் தரப்பான், கொண்டு வந்துடுவான் பாருங்க. இந்த இருதயம் கெட்டு போனாவே, வஞ்சிக்கப்பட்டாவே, பிசாசுடைய கையில் போனாவே, ஏமாற்றப்பட்டாவே, அடுத்து ரூட்டே மாற்றி விட்டுறான் பாருங்க. டேக் டைவர்ஷன், எங்கேயோ கொண்டு போய் சேர்த்து விட்டுருவான். சிலர்லாம் வாழ்க்கையில் திரும்பி வரக்கூட முடியாமல் காணாமல் போனவங்களை நான் பார்த்துருக்குறேன் பாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க. இருதயம் வஞ்சிக்கப்படக்கூடாது. அப்போ விசுவாசம் தாப்புங்க. நான் தான் மீண்டும் சொல்ல, விசுவாசத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உங்கள் இருதயத்தை பிசாசு என்ன பண்ணுறான். இன்னொன்று போகலாம், முதல்ல ஒன்று காமிச்சேன், அவங்களுக்கு நான் என்னுடைய வார்த்தைகளை கேட்குற இருதயம் இருந்தால் நல்லமாக இருக்கும். என்ன மாதிரி கஞ்சராக போகிறான் இல்லையா? சில நேரத்தில் சொல்லுவோம்ல, என் வார்த்தையை கேட்டால் போதும் பிரதர். அந்த வார்த்தை எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளோ அன்பாக சொல்கிற வார்த்தை தெரியுங்களா? மோசே, அந்த ஜனங்களுக்கு ஒன்றும் வேணாம் மோசே, நான் சொல்கிறத கேட்குறதுக்கு, என் வார்த்தையை கேட்குறதுக்கு ஒரு இருதயம் இருந்தால் போதும் மோசே, அவங்க நல்லா வந்துடுவாங்க மோசே. விட்டுறான். ரெண்டாவது, வஞ்சிக்கப்படுகிற இருதயம், அடுத்து அந்த இருதயம் என்ன பண்ணுதான், வழி விலகி போயிடுது பாரு. வானா சொல்லுங்க, இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை எல்லா காவலோடும் நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ரொம்ப முக்கியம் கதை. நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு உங்களுக்கு சூனியம் வைக்கணும்னு? நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு யாரும் சூனியம் வச்சுட்டாங்க. யாரும் வைக்க வேணாம், இருதயத்தை சரியாக வைங்க, உங்கள் சூனியெல்லாம் தானாக போயிடும். அது எத்தனை விளங்குது, இதெல்லாம் வாசிக்கலாம் பாருங்க. வாங்கலாம், அடுத்து ஒரு வசந்து போகலாம். 17 வாங்களேன், அது உபாகமும் 17 ரெண்டுமே வாசி நல்லா இருக்கும் பாருங்க. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடியே அவன் அநேகம் ஸ்திரீகளை உடைக்க வேண்டாம், வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். முதல் வார்த்தை 17 தான் பாயிண்ட்டு. நான் 17 ஏன் ஆரம்பித்தேன்னா, ஏன்னா இந்த இருதயத்தை கெட்டு போகிறதுக்கு காரியம் வந்து ரெண்டு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, அநேகம் ஸ்திரீகளை படைக்க பாருங்கள். இது வந்து ஒரு சரீர ரீதியான விஷயம் இல்லையா? இப்போ சிலருக்கு பாருங்கள் இந்த மோகம் ஜாஸ்தி, அதனால் சில நேரத்தில் இதில் வழி விலகி போக ஆரம்பிப்பாங்க. அது ஆணாருங்களாம் பெண்ணாருங்களாம் ரெண்டு பேருக்கும் சேர்ந்தது. இது என்ன உண்டாக்குதுன்னா, அவன் இருதயத்தை கெடுத்துருதான். ரெண்டாவது சொல்கிறார் பாருங்கள், வெள்ளியும் பொண்ணும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் பாருங்கள். நான் வந்து நல்ல ஐஸ்வர்யத்தை பிரசங்கம் பண்ணுறேன், ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணுறேன், எந்த எஸ்வி போனாலும் பிரசங்கம் பண்ணுவேன். என் செய்தியெல்லாம் கேட்டிங்கன்னா சில நேரத்தில் அவ்வளோ ஆச்சரியப்பட்டுருவீங்க, கர்த்தர் அந்த அளவுக்கு வாழ்க்கையை நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆனால் இங்கே வந்து சொல்லும் போது எனக்கு நின்றுட்டேன் நான், என்ன ஆண்டவர் வெள்ளியும் பொண்ணும் சேர்க்க வேணான்னு சொல்கிறா அப்படின்னு. அது காரணம் சொல்கிறார் பாருங்கள் ஆண்டவர், அது கீழே சொல்கிறார். அவன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவன் இருதயம் அவன் சகோதரின் பேரில் மேட்டுமை கொள்ளாமலும் கற்பனை விட்டு வலது புறம் இடது புறமும் இருதயம் என்ன பண்ணுதான், மேட்டிமை என்ற வார்த்தையை போய் நீங்கள் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் இதிலெல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க. ஒரு பெருமை, என்னது பெருமை பாருங்களா. ஒரு சிலர் நல்லா இருப்பாங்க, இன்னொரு பொம்பளை மேலே ஆசைப்படுறான்னா காரணம் என்னன்னா, அவர் கொஞ்சம் பந்தா, ஏதோ இவர் நல்லா இருக்கிறாராம், இவர் அழகாக இருக்கிறாராம், அதனால அவங்க இவரை பார்க்குறாங்களாம், அதனால என்ன பண்ணுறாரு. அது வேறு சொல்லுவார் பாரு, ஒருத்தர் பந்தா சொல்லுவாங்க, நான் தேடி போகிறதில்லப்பா சார், இவர் பயங்கரமான ஆள், இவரை தேடி வருது. யோசிச்சு பாருங்கள், இதுக்கு இது காரணம் என்ன நினைக்கிறீங்க? மேட்டிமை, மேட்டிமைன்ற வார்த்தை என்ன சொல்லுங்க, பெருமை. இந்த பெருமை என்ன பண்ணுதான் பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்து இந்த எங்க ஸ்டோர் ஆகுதான், வெள்ளியும் பொண்ணும் தனக்கு மிகுதியாய் ஒன்று இது சேர்ந்துட்டா கூட இருதயம் என்ன ஆயிடுதுன்னு நினைக்கிறீங்க?
நிறைய பணம் சேருது, காசு சேருது, வெள்ளி சேருது, பணம் சேருது, எல்லாம் சேர 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 மனசு என்ன ஆயிடுதுன்னு நினைக்கிறீங்க? பெருமை. இப்போ இந்த இது ரெண்டும் உள்ள வரும்போது விசுவாசம் என்ன பண்ணாது? பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் இன்னொரு வசனம், பெருமை உள்ளவனுடைய நுகத்தை முறித்து போடுகிறார். அப்படி நுகத்தை என்ன பண்றாராம்? நுகம்ன்றது என்ன? கழுத்து. அந்த எலும்பு அப்படியே முறிகிறாராம். அப்படி நுகத்தையே, ஏன்னா பெருமைன்றது பிசாசுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம். எசேக்கியேல் 22 சொல்றார், 22:28 சொல்றார், உன் பெருமையின் மிகுதியினால், உன் பெருமையின் நீ மேட்டிமை கொண்டாய், உனக்கு பெரிய தலகணம் வந்துருச்சு, இப்போ என்ன உண்டாகும்? இருதயம் கெட்டு போகுது. பாருங்க, நல்ல காரியத்தை டீல் பண்ண வரேன். இப்போ இருதயம் கெட்டு, இருதயம் கெட்டு, இருதயம் கெட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் விசுவாசம் எப்படி தாங்க வேலை செய்யறது? அப்போ இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையிலேயே பிரச்சனை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஏன் கிறிஸ்துவங்களால் சரியாக வாழ முடியலன்னா, கிறிஸ்துவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? விசாசு கிடையாதுங்க, உலகம் கிடையாது, அந்நிய ஜனம் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிற சத்தியம் அரசாங்கமோ சட்டமோ எதுவுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு பிரச்சனை கிறிஸ்தவனுக்கு என்னன்னா, அவன் இருதயத்தை அவன் விசுவாசத்துக்கேற்ற போல ஃபிக்ஸ் பண்ணாதனால தான் அவன் இருதயம் கெட்டு போகுது, அதனால தான் வாழ்க்கை கெட்டு போகுது, அதனால ஊழியம் கெட்டு போகுது, அதெல்லாம் இன்னைக்கு நம்ம நாடே இந்த நிலைமையில இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு உங்க வாழ்க்கையை மற்றவங்க வந்து கெடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்க பிள்ளைங்க வாழ்க்கையை மற்றவங்க கெடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த தேசத்தை மற்றவங்க இல்லைங்க, இது எல்லாமே அவனுடைய இருதயத்தினாலே கெட்டு போகுது. ஒரு ராஜாவுடைய இருதயத்தில் பெருமை இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நாடே அந்த பெருமையினால் வருகிற எல்லா பிரச்சனையும் சந்திக்க நேரிடுகிறது. நேரிடுதா இல்லையா? நேரிடுது. அப்போ பிரச்சனை என்ன, ப்ராப்ளம் என்ன? ஒன்றே ஒன்று பண்ண, விசுவாசம் இல்லை பிரதர், அவர் விசுவாசம் அதிகரிக்க முடியாது, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. இருதயத்தை சீராக்குங்க, விசுவாசம் தானே வெளியில் வரும். சொல்றார், அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவன் இருதயம் அவன் சகோதரர் பேரில். அதுதான் பாருங்க, ஒருத்தர் பெருகிறான் போது அதை பார்த்து பொறாமடக்கூடாது. அதுதான் அதுதான் என்ன உண்டாகுது நமக்கு, இருதயத்தை என்ன செய்யுது இல்லைங்களா? ஈசாக்கு நல்லா இருக்கிறாங்க, ஈசாக்கு போறான், வேலை செய்கிறான், ஆனால் வேதம் சொல்லுது பாருங்க, அபிமேலேக்கு வந்து என்ன பண்ணான், எல்லாத்தையும் தூர்த்து போடுறான். ஏன் தூர்த்து போடுறான்? இவன் பெருகிறானே. பாருங்க, இருதயம் நல்லா இல்லை. சில நேரத்தில் சில காரியத்தை ஏன் எழும்புது இறுதியில், ஏன் எழும்புதுன்னா அந்த இருதயத்தை விட்டு கொடுத்துறீங்க, அதனால தான் சில காரியம் அங்கே என்ன பண்ணுது. சொல்லாம் கேட்பாங்க எனக்கு, ஊழியம் வரலத்துக்கு மிகப்பெரிய ஸ்தூத்திரம் என்ன, பணம் காசு ஒன்றும் இல்லை, ஒன்றே உன் இருதயம் நல்லாவே, இதெல்லாம் நல்லா போயிடும். உங்கள் நானும் உங்களுக்கு சொல்கிறேன், நீ பண்ண காலை வேலையில் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணுமா, இன்றைக்கி உங்கள் கஷ்டம் கண்ணீர் கடன் தொழிலேருந்து வெளியில் வரணுமா, இன்றைக்கி உங்கள் சரீர வியாதியிலேருந்து வெளியில் வரணுமா, இன்றைக்கி உள்ளே இருக்கிற அந்த பயமும் அச்சுறுத்தலும் உங்கள்கிட்ட வெளியில் போகணுமா? மனந்திறந்து சொல்கிறாங்க, உங்கள் இருதயத்தை கர்த்தர்கிட்ட பொருந்து பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு ஒன்றும் வழியே கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் பாருங்கள், இவர் வந்து ஆழமாக ஏதோ ஒன்று பொதுக்கி போகிறார். எல்லாமே 2000 வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்திட்டார் ஆண்டவர். வெளிச்சத்தை உள்ளே அடிக்கிறார், அப்பப்போ வெளிச்சத்தை என்ன பண்ணுறாரு? ஆமென், அல்லேலூயா. பாருங்க, பணம் காசு சேராதுன்னு சொல்ல வரல, நல்லா வரும், ஆண்டவர் கொடுக்குறவர். அது மாதிரி இன்றைக்கே கொடுக்காம இருக்கிறார். ஆ, விலகிட்டு பாருங்க. இப்போ ஏன் உங்களுக்கு பணம் காசு வரல? கடவுள் கொடுக்க மாட்டேன்றாரா? இல்லைங்க, குமாரனே கொடுத்தாராம், மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு இலவசமாய் அருளாதிருப்பது எப்படி? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சமீபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த சிலுவையில் சாபமானாரே. அடுத்த வசனமே சொல்லுது பாருங்க, 14:13-14 அடுத்த வரியே, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய நம்மேல் வரும்படியாக. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நம்மேல் வரும்படியாக. யார் மேலே வரணுமா? யோசிச்சு பாருங்க நீங்க. அப்போ ஆபிரகாமுக்கு உண்டானதெல்லாம் யார் மேலே வரணும்? ஏன் மேல வரல? மேட்டுமே. ஆபிரகாம் கிட்ட வந்து சோதோம் ராஜா பொன்னையும் பொருளையும் கூட்டுறான், எடுத்துக்குப்பா, ஜனங்களை எனக்கு தாங்க. ஏன்னா அந்த சோதோம் ராஜா வந்து ஆண் புணர்ச்சிக்காரன். இந்த 318 பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா யுத்தம் பண்ணுகிற வாலிபர்கள். அதனால அவனுக்கு என்னன்னா, இந்த வாலிபர்கள் என்ற கூடு, அவன் ஆண் புணர்ச்சிக்காரன்.
அவர் சொல்கிறான், என் ஜனங்களை உனக்கு விட்டுட்டு இந்த வெள்ளியும் பொண்ணுமா எடுத்துன்னு போ. ஏன்னா வேலைக்காரங்க, கொடுத்தா கொடுத்துட்டு போயிடலாம். அவன் அந்த 318 பேரையும் சோதோம் ராஜாவுக்கு என்ன பண்ணலாம், ஜனங்களே எனக்கு தாரும், இந்த வெள்ளியும் பொண்ணு நீ எடுத்துன்னு போகன்றான். அந்த 318 பேர் வாலிப பசங்க, இவனுக்கு அவனுக்கு அவன் ஆண் புணர்ச்சிக்காரன், அந்த பிள்ளைங்களை எப்படியாவது எடுத்து தன் வசப்படுத்தான் இச்சைக்காக பயன்படுத்தணும்னு பார்க்குறான். அப்புறம் சொல்லாம பாருங்க, சே சே என் ஜனையா இது, இந்த 318 பேர் எனக்காக வேலை செய்கிறோம், வெள்ளிய பொண்ணு எனக்கு தேவையே கிடையாதுன்றாங்க. நான் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனுக்கு நிறைய என் கரங்களை இருதயம் சூப்பராக இருந்துச்சுப்பா. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நம்ம மேலே வரணும். அப்போ ஆபிரகாம் மேலே விசுவாசம் மாத்திரம் இருக்கலங்க. ஆபிரகாம் விசுவாசத்தை எப்படி இல்லை கொண்டு வரதுக்கு இருதயத்தை வைத்திருந்தானோ அதே போல நம்முடைய இருதயமே வச்சிருந்தா ஆபிரகாமை போல இந்த பூமியில விசுவாசத்தின் பிள்ளைகளாக நம்மளால் வாழ முடியும். ஆபிரகாம நடந்துச்சு கரெக்ட், ஆபிரகாம் இருதயத்தை நல்லா வச்சிருந்தாரு. வெள்ளியும் பொண்ணு நிறைய சேர்ந்துச்சு, வெள்ளியும் பொண்ணு நிறைய சேர்ந்துச்சு, அதுக்காக அவர் பெருமையாக வாழல. அல்லேலூயா. ஒரு மனம், ஒரு இருதயம். அடுத்து சொல்றார் பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க. முதல்ல நான் சொல்லுகிறதை கேட்குற இருதயம் இவளுக்கு இருந்தால், அப்போ விசுவாசம் வெளியில் வரணும்னு சொன்னால் கர்த்தர் சொல்கிறத உள்ளே இருக்கணும், அவ்வளோதான். அப்போ தான் விசுவாசம் என்ன பண்ணும், பவர்ஃபுல்லாக வாழும். ரெண்டாவது நான் சொன்னேன், வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும் இருதயம். அதுக்கடுத்து வஞ்சிக்கப்படாமல் இருந்தால் என்ன ஆகாது, வழி விலகி போகாது, வஞ்சிக்க போட்டால் வழி விலகி போகுது. மூணாவது மேற்றுமை, பெருமை. இது உள்ளே வரும்போது எப்படி ஃபெய்த் வேலை செய்ய, எப்படி எப்படி விசுவாசம் போய் வேலை செய்ய இல்லையா. உபாகமும் 20 வாங்கலை, இது உபாகம் 20 3 வாசிக்கலாமா. இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். இன்று சொல்லுங்கள், இன்று. இது நல்ல விஷயம், நல்லா புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேலை கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் பாருங்கள் இந்த யுத்தம் செய்ய போகிறீர்கள் அப்படின்னா டெய்லி ஒரு வார் நடக்கும். இன்று சொல்லுங்கள், இன்று நமக்கு டெய்லி ஒரு பிரச்சனை நடந்துதான் இருக்கும். திங்கள், செவ்வாய், புதன், வேடன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திரும்ப 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரையும், ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரையும் டெய்லி நம்ம என்ன செய்கிறோம், ஒரு யுத்தத்தை சந்திக்கிறோங்க. சந்திக்கிறோமா இல்லையா? ஒரு நாள் குடும்பம் நல்லா இருக்கும், மனைவி நல்லா இருப்பாங்க, சர்ச்சில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். சரி, சர்ச்சில் பிரச்சனை இருக்குது, அதை சால்வ் பண்ணலான்னு சால்வ் பண்ணிட்டு வந்தால் அடுத்த நாள் மனைவி பிரச்சனை பண்ணுவாங்க. சரி, மனைவி சால்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை வரும், அதை சால்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒன்று வந்துனே இருக்கும். சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று வந்துனே இருக்கும், வந்துனே இருக்கா இல்லையா சொல்லுங்களேன், வருதா இல்லைங்களாங்க, வருது. ஆனால் கர்த்தர் சொல்லி தராரு பாருங்க, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன், யார் நம்ம சத்துரு, பிசாசு. பிசாசுக்கு என்ன வேலை, நமக்கு எதிராக ஏதாவது செஞ்சிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், இருதயத்தை கெடுக்கணும், எண்ணத்தை கெடுக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று கெடுத்துட்டே இருக்கணும். நம்முடைய சத்துரு வந்து ஓயாமல் வேலை செய்கிறான். எத்தனை பேர் தெரியாது, ஒரு பிரசங்கியார் சொல்கிறார் பாருங்க, பிசாசுக்கிட்டே எனக்கு ஒன்றே ஒன்று ரொம்ப பூட்டிச்சுன்றார். எனக்கு ரொம்ப பூட்டிச்சுப்பா பிசாசுக்கிட்ட ஒரு காரியம் என்னன்னா, நம்ம சோர்ந்துடுறோம், அவன் சோர்ந்தே போகாமல் வேலை செய்கிறான். சோர்ந்தே போகாமல் என்ன பண்ணுறானா, கொஞ்சம் கூட டயர்ட் ஆகிறது கிடையாது, சோர்ந்து போகாமல் கண்டினியூவாக என்ன பண்ணுறான், வேலை செய்கிறான். இங்கே சொல்ல பாருங்க, நம்ம சத்துருக்கிட்ட சத்துருவோடு கூட நமக்கு ஒரு யுத்தம் உண்டு, இது டெய்லி நடக்குது. ஏதாவது ஒன்று மனதில் இருதயத்தை கெடுக்கிறதுக்கான வேலைகள் என்ன செய்கிறான், வேலை செய்யறான். கர்ஜிக்கம் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று என்னங்க செய்கிறான், சாதாரணமாக சுற்றுறானா, வகை வகைன்னா என்ன சொல்லுங்கள், அந்த வார்த்தை கற்றுன்னு சொல்லுங்கள். வகைன்னா பல வகையான கூட்டு, பல வகையான பொரியல் அப்படின்னா, வகை வகையாக வரானா, எந்தெந்த வகையில் வரணுமோ அந்த வழியில் வரான், வகை வகையாக எப்படியாவது நம்மளை பார்க்கணும், இவனை விடக்கூடாதுன்னு பார்க்குறான் பாரு. அது கற்று சொல்ல பாரு, உங்கள் இருதயம், இருதயம் என்ன பண்ண வேணாமா, இப்படி யோசித்து பாருங்க. அப்போ ஃபெய்த்துன்றது என்ன, நம்ம சொல்லணும் இல்லைங்களா, விசுவாசத்தை கொண்டு தான் இந்த உலகத்தை நம்ம என்ன பண்ணுறோம். 1 யோவானில் சொல்கிற 5ஆம் அதிகாரத்தில், உங்கள் விசுவாசமே உலகத்தில் ஜெயிக்கிற, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. இப்போ விசுவாசத்தை வச்சு தான் உலகத்தில் நான் ஜெயிக்க முடியும்,
இப்போ என் இருதயம் தோண்டு போச்சுன்னு சொன்னா பிசாசு கொண்டு வருகிற யுத்தத்தை எதுவுமே என்னால் செய்யவே எதுவுமே சொன்னது விளங்குது. அப்போ டெய்லி பிரச்சனை இருக்கு, எஸ் பிரச்சனை வந்துனே தான் இருக்கு. எப்படி ஜெயிக்கணும்? இருதயத்தை கரெக்டாக வச்சுக்கணும். உங்கள் இருதயம் துவள வேண்டாம், சொல்லுங்க துவள வேண்டாம். அப்போ இருதயம் துவளாமல் இருந்தால் தான் ஃபெய்த் என்ன பண்ணும். அப்போ ஃபெய்த் வெளியில் வந்தால் தான் பிசாசுக்கிட்ட என்ன பண்ண முடியும். எதை வச்சு பிசாசுகிட்ட சண்டை போடுவீங்க? உங்கள் படிப்பை வச்சா, உங்கள் திறமையை வச்சா, காசு பணத்தை வச்சா, எதை வச்சு பிசாசுகிட்ட சண்டை போடுவீங்க? விசுவாசம். அப்ப அந்த விசுவாசத்தை வச்சு பிசாசு கிட்ட சண்டை போடணும். ஏன்னா என் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர், எனக்குள்ள விசுவாசத்தை துவக்கினவர் பெரியவராய் இருக்கிறார் அவர். அப்ப எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெருசு. இந்த பெரிய விசுவாசத்தை வச்சுதான் இந்த உலகத்தில் இருக்கிற சத்ருவோடு கூட தினமும் என்னால ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய யுத்தம் இருக்கிறது, நான் ஜெயிச்சு காமிக்கணும். அப்ப என் இருதயம் துவளாம இருந்தாதான் என்னால ஜெயிக்க முடியும். அப்போ ஃபெய்த்துக்கு ரொம்ப முக்கியம் என்ன? நம்ம எங்கே யோசிக்கிறோம் பாருங்க, பொல்லாத பிசாசு. அவன் பொல்லாதவன் தான், உன் இருதயம் நல்லா சாங்காரிட்டுமே. எத்தனை பேர் சொல்லுவார், எத்தனை பேர் தான் என்னை போட்டு அழகழிக்கிறான் பிரதர். அப்போ இருதயத்தில் ஸ்ட்ராங் இல்லை. ஏன் ஸ்ட்ராங் இல்லை? அங்கே சொன்னார் பாருங்க, இவர் என் வார்த்தையை கேட்குற இருதயம் இருந்தால் அது இல்லை. அதனால தான் வரும் முறுமுறுகிறது, தேவையில்லாத பேசுறது. உங்கள் இருதயம் தோள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும். இந்த நாள் உங்கள் இருதயத்தில் இருந்தா அப்போ விசுவாசம் எங்கே இருக்கும்? ஓரமாக இருக்கும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? தத்தளிப்பு இருக்கா? இருக்கு. பயம் இருக்கா? இருக்கு. கலக்கம் இருக்கா? சொல்லவே வேணாம் பிரதர். யாராவது ஊன்னா ஓன்னு அழுதுருவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. இருக்கா? இருக்கு. அஞ்சாவது நாள் நாலாவது நாள் சொன்னார், தத்தளிப்பு துவளம் துவள வேண்டாம், பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், தத்தளிக்க. தத்தளிக்கிறது என்ன பாருங்க, ஒரே டைலமா. நடக்குமா நடக்காதா, ஆகுமா ஆகாதா, கிடைக்குமா கிடைக்காதா, செய்வாரா செய்ய மாட்டாரா, நல்லா இருக்குமா நல்லா இருக்க மாட்டோமா, முன்னேறுவோமா முழுகி போயிடுவோமா, தத்தளிக்குது. இதெல்லாம் இருந்தால் நீங்களே கொஞ்சம் ஒத்து பாருங்கள், எங்கள் பிரதர் விசுவாசம் வேலை செய்கிறது. இன்றைக்கி இருக்குதா கிறிஸ்து உங்களுக்கு? இதெல்லாம் ஏராளமாக இருக்குது. எப்படி இருக்குது? ஏன்னா கர்த்தர் ரொம்ப சூப்பரான வேலை. அவர் மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கும் சரி, நம்மளை சீரமைக்கிறதுக்கும் சரி, நம்மளை வெற்றியாய் நடத்துறதுக்கும் சரி, அவர் ஒருவரே போதுமானவராக இருக்கிறார். அதுக்கு தான் அந்த இதெல்லாம் சொல்கிறாரு. இதில் வந்து ரொம்ப நம்ம ஆழமாக போயிடுறோம் பாருங்கள். ஆனால் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக ரொம்ப சூப்பராக ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா உன் இருதயம். இதை சீர்படுத்து, எல்லாமே என்ன ஆகிடும். நம்மளை நினைப்போம், ஆண்டவரே ஆண்டவரே ஏதாவது பண்ணுங்கள், ஆண்டவரே ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது ஏதாவது பண்ணுங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீ உன் இறுதித்து ஏதாவது பண்ணு போன்றாரு. நீ உன் இறுதித்து ஏதாவது பண்ணு, நீ உன் இறுதித்தை சீராக்கு, நீ உன் இறுதித்தை சரியாக்கு. நீ உன் இறுதியத்துக்குள்ளாக இந்த விசுவாசம் செயல்படாமல் தடுக்கிற எல்லா காரியங்களும் இறுதியத்திலிருந்து தூக்கி எறி. விசுவாசம் சூப்பராக வேலை செய்யும். விசுவாசம் வேலை செய்யும் போது உன் முன்னாடி இருக்கிற மலை பெயரும், உங்க முன்னாடி இருக்கிற கொந்தளிக்கிற கடல் அமைதியாக இருக்கும், காற்று அமைதியாக இருக்கும். 12 வருஷ பிரச்சனையோ 18 வருஷ பிரச்சனையோ இல்லை செத்து போய் மடிந்து 4 நாள் ஆச்சு நாறுதோ எல்லாத்தையும் மாற்றி போட்டு விசுவாசத்தின் மூலமாக மகிமையே காணலாம். அப்படிப்பட்ட வாழ்வை நான் அவனுக்கு உருவாக்கி தரேன்றார். எந்த மாதிரி விளங்குது இப்போ? இப்போ நம்ம என்ன கேட்குறோம், ஆண்டவர் எப்படி மாறவும்? இது இது வந்து ஆண்டவர்கிட்ட வந்து எப்படி மாறோம் இல்லை, இது எப்படி நான் மாற்றுறதுன்னு கேட்கணும். இப்போ இருதயத்தை எப்படி நான் இப்போ பாருங்க, இருதயத்தில் போய் இதெல்லாம் உங்கள் விசுவாசத்தை கெட்டு கெடுக்குது, எல்லாம் கெடுக்குது. எவ்வளோ விஷயம் இருக்குது இதை நான் சொல்லணும்னு அவசியம் உங்களுக்கே தெரியும் பாருங்க. இருதயத்தில் நிறைய போய் பாருங்களேன், கெட்டு குட்டி சுவராக்கி வச்சிருது. கர்த்தரே வந்து நின்று சொல்கிறார், ஏன்பா இப்படி இருதயத்தை நாசனம் பண்ணி வச்சிருக்கிறேன், நியாயமா உடனே சீராக்கு பாருங்க. இப்போ இதை வந்து மாற்றி ஆகணும். இதை இதை மாற்றினா தான் விசுவாசம் என்ன பண்ணும். வேறு சர்க்கஸே கிடையாதுங்க. நீங்கள் போய் என்ன வேணால் சர்க்கஸ் அடிச்சு பாருங்களேன். ஆண்டவர்கிட்ட
இல்லை ஆண்டவரே 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 நீ எத்தனை முறை ஆண்டவரேன்னா கூட அவர் அப்புறம் என்ன போய் இறுதியத்தை மாற்றிட்டு வாப்போ. சில இதில் பாருங்கள் இந்த பசங்க இந்த கம்மியாக மார்க் வாங்கிச்சுன்னா கெஞ்சுவாங்க, சார் ஒரு மார்க் ப்ளீஸ் சார் போய் எழுதினா போ போ படிச்சுட்டு எழுது போ சார் ப்ளீஸ் சார் ஒரு மார்க் சார் சார் ஒரு மார்க் டேய் போ படிச்சுட்டு எழுதினா போ சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் போய் எழுதிட்டு வா போ, திருப்பி போய் புக்கு எடுத்து படித்து எழுதி அதை சரியாக போட்டால் ஒரு மார்க் என்ன பண்ணுவோம், சேம் திங் இது. ஆண்டவரே ஆண்டவரே இல்லை போ போ முதல்ல இருதயத்தை கிளியர் பண்ணிடுவா போ, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு சுகம் முதல்ல இருதயத்தை கிளியர் பண்ணு, ஆண்டவரே செழிப்பு ஆண்டவரே இருதயத்தை கிளியர் பண்ணுப்பா, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை இருதயத்தை கிளியர் பண்ணுப்பா, விசுவாசம் உள்ளே இருக்குதுப்பா தானே என்ன பண்ணும், இது மாறணும் சார். இருதயத்தை சுத்தம் பண்ணாதான் உள்ளே இருக்கிற ஃபெய்த் விசுவாசம் வெளியில் வர ஆரம்பிக்கும். எவ்வளோ பெரிய போர் எவ்வளோ ஆழத்தில் இருந்தாலும் சரி பாருங்கள், தண்ணி தேங்கி தடகாலமாக இருந்தாலும் அது மேலே வரணும்னா அந்த பைப்பை சீரமைச்சா போதும், பம்பும் நல்லா இருக்குது மோட்டரும் நல்லா இருக்குது பைப்பில் போய் அடைச்சி நிற்குது, அதை கிளியர் பண்ணிட்டுனா அப்படியே வெளியில் வந்து உள்ள ஆரம்பிக்குது பாருங்க. அதே மாதிரி தான் உங்கள் இருதயம் சீராயிடுச்சுன்னு சொன்னால் செழிப்பு மேலே அப்படியே அடிச்சுன்னு வரும், சுகம் மேலே அப்படியே வரும், நீ யோசிச்சு கூட பார்க்க முடியாது. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்ய வல்லவரும் நல்லவரும் போதும் பாருங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ பேர் இருந்தோம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசுகிறார், ஆ வீட்டுக்கு போ இதை விட சுகம் என்ன வேணும் சொல்லுங்க. ஒரு பேதுரு எழுப்பி கொர்லினை வீட்டுக்கு அமுச்சு வச்சாருப்பார், அங்கே வந்தவுடனே கொர்லினை வீட்டுக்கு பேதுரு வந்தவொடனே என்னத்தை கொண்டு வந்தான், அங்கே வந்து ஒரு பிரசங்கம் பேசுகிறான், முதல் முதலாவதாக அப்போஸ்தல் நடவடிக்கைகள் 10 அதிகாரத்தில் தான் புறஜாதிகள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவன் அப்படியே கண்கள் பார்க்க எருசலேமில் என்ன நடந்ததோ அது கொர்லினை வீட்டில் நடக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இதை விட பாக்கி என்ன வேணும் நமக்கு. இப்போ நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள், என்கிட்ட பெரிய வெற்றிகள் அது இது இல்லை இல்லை, இவ்வளோ பெரிய தேவ மனுஷன் நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, இதுதான் வேணும் நமக்கு. அவர் இருதயத்தில் ஆண்டவர் யாரை குறித்து பேசியிருக்கிறார் பாருங்க, இதை விட உங்களுக்கு என்ன பெரிய ரிவார்டு வேணும் சொல்லுமா. அல்லேலூயா. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுண்ணா, நம்ம இருதயத்தை நல்லா வச்சுக்கணும். வேணா ஆண்டவர் பரவாயில்ல, சில நேரத்தில் நம்ம இருதயம் கெட்டு போகாமல் காத்துக்கிறதுக்கான முயற்சி எடுத்து வேலை செய்கிறோம் பாருங்க, அதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்வே. அது மாதிரி விசுவாசிக்கிறீங்க.